வணக்கம் நண்பர்களே, ரப்பர்ஸ்கில் யூடியூப் சேனலில் மற்றும் ஒரு புதிய காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இந்த ரப்பர்ஸ்கில் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. புதிதாக வரும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். சென்ற காணொளியில் ரப்பர் காம்பவுண்டிங், ரப்பர் காம்பவுண்டிங்கில் ரப்பர் பாலிமர் எப்படி செலக்ட் பண்ணுறது, எந்த மாதிரி பாலிமரை செலக்ட் பண்ணால் என்ன மாதிரி பண்புகள் உள்ள பொருளை கிடைக்கும் அதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளியில் ஃபில்லர் என்றால் என்ன, ஃபில்லரோட வகைகள் மற்றும் அதனுடைய பண்புகள், என்னென்ன வகையான ஃபில்லர்ஸ் இருக்குது, மற்றும் நம்மளுடைய சென்ற வார ஒரு கதையின் மோரல் ஸ்டோரியில் பதில், மற்றும் இந்த வாரத்திற்கான ஒரு புதிய ஒரு கதை சொல்ல மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்லலாம் இந்த காணொளியில் காண இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நமது இந்த காணொளியை கடைசி வரையும் பாருங்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ரப்பர் காம்பவுண்டிங்கில் அடுத்தது வந்து ஃபில்லர் என்பது மிக மிக முக்கியமானது. ஃபில்லர் என்பது என்னென்னா, ஃபில் த மாலிகூல்ஸ் கேப், மூலக்கூறுகளின் இடைவெளியை நிரப்புவது, மூலக்கூறுகளின் இடைவெளியை நிரப்புவது, ரீஇன்ஃபோர்ஸிங். ஃபில்லர்னால் என்னன்னு பார்ப்போம். டெஃபினேஷன், டு இன்க்ரீஸ் த அல்டிமேட் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், அப்ரேஷன், ஹார்ட்னஸ், லீடிங் டு இன்க்ரீஸ் சர்வீஸ் லைஃப் அட் த சேம் டைம் ரெடியூசிங் த காம்பவுண்ட் காஸ்ட். தமிழில் அழுத்தம், ப்ரெஷர், பலம், தேய்மானம், கடினத்தன்மை போன்ற பண்புகளை அதிகப்படுத்தவும் காம்பவுண்டிங் விலை குறைக்கவும் நிரப்பி ஃபில்லர் பயன்படு. ஃபில்லர் என்பதற்கு தமிழ் வார்த்தை நிரப்பி. நிரப்பி பெரும்பாலான ரப்பர் பொருட்கள் கருப்பு நிறத்தில் இருக்குது. ஏன் காரணம் தெரியுங்களா? காரணம் நிரப்பி, அதாவது கார்பன். கார்பன் தான் முக்கியமான நிரப்பியாக பயன்படுகிறது எல்லா ரப்பர் பொருளையும். ஸோ கார்பன், கார்பன்னு தமிழில் சொல்லப்போனால் கரித்தூள் சொல்லப்போனால் கரித்தூள், அந்த பெட்ரோலியம்லேருந்து பிரித்தெடுக்கிறது, பெட்ரோலியம்லேருந்து பிரித்து வர்றது தான் கார்பன். இது என்ன வடிவத்தில் இருக்குன்னா, கார்பன் கருப்பாக இருக்கும், குருணை வடிவத்தில் இருக்கும், குருணை மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அரிசி குருணை சொல்கிறோம்ல, அது மாதிரி குருணை குருணையாக இருக்கும் அந்த கார்பன். ரப்பருடன் அந்த கார்பன், அந்த கார்பன் போய் அந்த கேப், மாலிகூல்ஸ் கேப்லெல்லாம் ஃபில் பண்ணி அந்த பொருளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து தரும். ஸ்ட்ரென்த்து, தேய்மானத்தை தாங்கக்கூடியது, ஹார்ட்னஸ், இதெல்லாமே கொடுக்கக்கூடியது. நிரப்பி இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து கார்பன் நிரப்பி, இரண்டாவது வந்து கார்பன் அல்லாத நிரப்பி. கார்பன் நிரப்பினா கருப்பு வண்ண, கருப்பு கலரில் இருக்கிறது, கருப்பு கலரில் இருக்கிற ரப்பர் பொருள்களுக்காக கார்பன் நிரப்பி பயன்படுத்தும், கார்பன் ஃபில்லர். அதனோட உதாரணம் ஜிபிஎஃப், ஹெச்ஏஎஃப், எஃப்இஎஃப், எஸ்ஆர்எஃப், இது மாதிரி நிறையா கார்பன் நிரப்பிகள் அதிகமாக இருக்குது. கார்பன் டைப் ஃபில்லர், நான் கார்பன் டைப் ஃபில்லர். ரெண்டாவது நான் கார்பன் டைப் ஃபில்லர்னா கருப்பு அல்லாத நிரப்பிகள், அதுதான் நான் கார்பன் டைப் ஃபில்லர். அதனோட வகைகள் பார்த்தோம்னா கிளே, களிமண், கால்சியம் கார்பனேட், சிலிக்கா, இதெல்லாமே இது மாதிரி நிறையா இருக்குது. இது வந்து கருப்பு அல்லாத வண்ண கலர் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்களா, ரப்பர்லேயே செல்லது ஹோஸ். ஸோ ஹோஸ், எல்பிஜி ஹோஸ் ஆரம்ப காலத்தில் போனால் பச்சை கலரில் வந்திருக்கும், எல்லார் வீட்டிலையும் பயன்படுத்திருக்கும் நார்மலாக. குக்கர் கேஸ்கட், அது கருப்பு கலரில் இருக்கும். நம்மளுடைய மிக்சி கேஸ்கட், இது மாதிரி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற நிறையா ரப்பர் பொருள்கள் இது ஃபில்லர் வந்து. ஒன்று வந்து கார்பன் டைப் ஃபில்லராக இருக்கும், இல்லாட்டினா வந்து நான் கார்பன் டைப் ஃபில்லராக இருக்கும். கார்பனில் ஹெச்ஏஎஃப், ஹை அப்ரேசி ஃபர்னஸ், எஸ்ஆர்எஃப், செமி ரீஇன்ஃபோர்ஸ்டு ஃபர்னஸ், எஃப்இஎஃப், ஃபாஸ்ட் எக்ஸ்ட்ரூஷன் ஃபர்னஸ், ஜிபிஎஃப், ஜென்ரல் பர்பஸ் ஃபர்னஸ், இது மாதிரி பெயர்கள் இருக்குது. அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த படத்தில் பாருங்கள், பார்ட்டிக்கிள் சைஸ், எந்த பார்ட்டிக்கிள் சைஸ் அதிகமாக இருக்குன்னா கம்மியாக இருக்கிறது பாருங்கள். N100 சீரீஸ் பார்ட்டிக்கிள் சைஸ் வந்து 11 to 19, ரொம்ப ஹார்டாக இருக்குது. N200 சீரீஸ் 20 to 25, இது மாதிரி ஒரு ஒரு பார்ட்டிக்கிள் சைஸை பொறுத்து நம்மளுடைய அப்ளிகேஷன் மாறும்.
ட்ரெட் ரப்பர் டயரில் ட்ரெட் வந்து ரொம்ப ஹார்டாக வேணும், ஏன்னா டயர் வந்து ரோட்டில் காண்டாக்ட் போகிறப்போ அந்த டயரோட ட்ரெட் வந்து தேஞ்சிடக்கூடாது. அப்போ வந்து அந்த இடத்துல அந்த கார்பன் வந்து ரொம்ப ஹார்டான கார்பன் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரூஷன் ப்ராடக்ட் இப்போ வந்து ஒரு காருக்கு பின்ன ஒரு விண்டோ பீடிங் இதெல்லாம் வர்றதில்ல அந்த ரப்பர் வந்து ஈபிடிஎம் ரப்பர் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ஸோ அதில் வந்து எஃப்இஎஃப் போட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் எக்ஸ்ட்ரூஷன் ஃபார்னஸ். இது மாதிரி ஒரு ஒரு கார்பனுக்கு தகுந்த நம்மளுடைய பொருளுக்கு பயன்படுத்த வேண்டும், அதனுடைய பார்ட்டிக்கிள் சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரப்பர் பொருள்கள் எல்லாமே கருப்பு கலரில் இருக்குது பார்த்துருக்கீங்களா, ரப்பர் ப்ராடக்ட் மேக்ஸிமம் எல்லாமே கருப்பு கலரில் இருக்குது. எதுக்காக கருப்பு கலரை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அதை வந்து கண்ட்ரோல் ஆகும். எதனால், நம்மளுடைய கார்பன் பிளாக்னால தான். கார்பன் பிளாக்னால தான் நம்மளுடைய ப்ராடக்டோட அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து பாதுகாக்கும் நம்மளுடைய பொருளை. ஒரு சில ஆராய்ச்சி நடந்தது, ஏன் டயர் வந்து கருப்பு கலரில் போடணும், கலர் கலராக போடலாமே சொல்லி ஒரு ஆராய்ச்சி நடந்தது. அதில் என்ன முடிவு வந்ததுன்னா, கருப்பு கலர் டயர் யூஸ் பண்ணுறதை விட ரப்பர் கலராக டயர் யூஸ் பண்ணுறது அதனுடைய ஆயுர்காலம் மிக மிக குறைவாக இருந்தது. அதனால தான் மேக்ஸிமம் டயர் எல்லாமே கருப்பு நிறத்தில் வருது, கருப்பு கலரில் கருப்பு கலர் தான் டயர் வருது. இப்போ சொல்லலாமா டயர் ஏன் கருப்பு கலரில் இருக்குது, காரணம் கார்பன் பிளாக் இருக்கிறதுனால தான் டயர் கருப்பு கலரில் இருக்குது. இந்த வார காணொலியில் ரப்பர் காம்பவுண்டிங்கில் ஃபில்லர், கார்பன் டைப் ஃபில்லர், நான் கார்பன் டைப் ஃபில்லர் பார்த்தோம். அடுத்து காணொலியில் ப்ரொடெக்டிவ் எய்ட் அப்படின்றத டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். சென்ற காணொலியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில், முதலாவது நபர் படகு மூலமா மறுகரைக்கு செல்கிறாரு, இரண்டாவது நபர் அவரால் படகை செலுத்த முடியலை, படகை கரையில் இது தண்ணியில் செலுத்த முடியல. என்ன காரணம்னா, முதலாவது நபர் அவர் அந்த போட்டு பார்க்கிங் பண்ணியிருக்கப்போ நங்கூரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, கயரில் கட்டி வச்சுருப்போம் கரையில், அதெல்லாம் எடுத்துகிட்டு ப்ராப்பராக மூவ் பண்ணுறாரு. இரண்டாவது நபர் வந்து அந்த நங்கூரம் ஒன்று ரெண்டு இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு எடுத்துகிட்டு இன்னொரு இதை எடுக்காமல் விட்டார், அதனால் அவர் வந்து படகை செலுத்த முடியலை. இது மாதிரி தான் நம்மளுடைய வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு சாதக பாதகங்களை நாம் சரி செய்து எடுக்க வேண்டும், வேலையை தொடங்க வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பைக் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்புறோன்னு வச்சுங்களேன், பைக்கில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்ப்போம், ரெண்டு டயர் வந்து ஏர் டியூப்பில் ஏர் கரெக்டாக இருக்கா, ப்ரெஷர் ஏர் இருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பெட்ரோல் இருக்கான்னு பார்ப்போம். இது மாதிரி வரிசைப்படுத்தி நமக்கு சரியானதை சரி பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்மளுடைய வேலையை தொடங்க வேண்டும். திறன் ஸ்கில், நம்மளுடைய திறனை மேம்படுத்தி கொள்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் மேலும் பல வெற்றிகளை அடைய முடியும். சரிங்களா, எனக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்காம அடிஷ்னலாக ஒரு திறனை நீங்கள் உங்களுடைய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். சரி வாங்க இந்த வார கதைக்கு செல்லலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, பாசிட்டிவ் அப்ரோச், எதுவும் நம்மனா நம்பணும். சரி ஒரு கதையை பாருங்கள் போவேன். 92 வயது ஒரு வயதானவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அந்த வயதான நபர்கிட்ட கேட்குறாரு. இந்த வயதான நபர் யோசிச்சுட்டு சொல்கிறாரு, வேறு ஏதாவது நல்ல டாக்டர் இருந்தால் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாரு. எதுக்காக, ஒருவேளை அவரோட இன்னொரு டாக்டர் அவரை காப்பாற்றி இன்னும் கொஞ்சம் ஆயுள் காலத்தை கூட்டி வச்சுருவாரோன்ற ஒரு நம்பிக்கை. அவர் இன்னும் பெரியவர், இன்னும் நம்புகிறார் நம்ம வந்து இன்னும் நான் உயிர் வாழ்வோம், இன்னும் நீண்ட ஆயுளோட உயிர் வாழ்வோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கார். ஸோ ஈஸ் நாட் வில்லிங் டு அக்செப்ட், இவர் டாக்டர் சொல்கிறத அவரால் ஏற்றுக்க முடியல, நீங்கள் இறந்து போயிடுவீங்கன்னு சொல்கிறத அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழலான்னு அவரோட நம்பிக்கை. அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலையிலேருந்து தொடர்ச்சியாக வேலை இல்லாமல் இருக்கலாம், சில பேர் கம்பெனியில் வேலை இல்லைன்னு சொல்லி அவங்கள வந்து ஆள் குறைப்பு செய்யலாம்,
நம்பிக்கை, நம்பிக்கையோடு இருங்க, உங்களுக்கு இதை விட நல்ல ஒரு வேலை கிடைக்கலாம், இல்லை உங்களுக்கு சொந்த தொழில் செய்கிற மாதிரி வாய்ப்பு ஏற்படலாம். தொடர்ந்து நம்பிக்கையோடு இருந்து நம்மளுடைய சவால்களை சந்தித்து வாழ்க்கையில் மேலும் முன்னேறுவோம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறியிடுங்க. மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம். ரபஸ்கில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர் தோழிகள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.